ஹலோ கைஸ் இதெல்லாம் கேமிங். இன்றைக்கி நம்ம தயிர் லிஸ்ட்டில் தான் இருக்கும். தயிர் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ட்ராகன் பாலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பார்த்துருந்தோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க ஷோனன் அனிமேக்கு டயர் லிஸ்ட் பண்ணுங்கள், ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம வந்து ஷோனன் அனிமேஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் பார்த்த அனிமேஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பண்ண போகிறேன். அண்ட் அப்படி இருக்கப்போ வந்துட்டு இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ். அதாவது காவியம்னா பீக் ஃபிக்ஷன், உங்களுக்கே தெரியும். தி பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுற அனிமேஸை நான் வந்து மேலே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெறித்தனம், அதுக்கப்புறம் மாஸ், அதுக்கப்புறம் சூப்பர், அப்புறம் சுமார், அப்புறம் மொக்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு. கீழே வந்து நான் பார்க்காத லிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பாஸ் பண்ணி நல்லா பார்க்கல அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. கீழே பண்ணுறதா நம்ம ஆக்சுவலாக டைல் லிஸ்ட்டில் போட போகிற அனிமேஸு. ஸோ அப்படி இருக்கப்போ வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகர் வார்னிங் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச அனிமேஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் மொக்கையில் வச்சோடனே ஆஃபண்ட் ஆகிடாதீங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தில் நான் வந்து மொக்கையில் நடுவில் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன். அதற்கான காரணம் அப்படின்றதே வந்துட்டு, நான் வந்து மொக்கையில் சேர்க்குற அனிமேஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் நான் வந்து பார்த்தேன். சப்டில் அவனுக்குள்ள ஓகேன்னு வச்சுருக்கேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான். ஸோ அதனால் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒன் பீஸை வந்து நான் ஆக்சுவலாக காவியத்தில் வைக்கிறேன். ஏன்னா இப்போது ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட்டு தயிர் லிஸ்ட்டில் வந்து ஒன் பீஸ் ஆர்க்ஸை தான் வந்துட்டு ரேங்க் பண்ணலான்னு இருந்தேன். பட் நான் வானம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்த்த வரைக்குமே இட்ஸ் லிட்ரலி பீக் ஃபிக்ஷன் தான். அனிமேல பிரச்சனை அப்படின்றது அதோட பெரிய எபிசோட்ஸ் தான். அதாவது நிறைய எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான். அதர் தென் தட், ஒன் பீஸ் அப்படின்றது ஒரு உலகம், ஓகேவா? அது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒன் பீஸில் எல்லாத்தையும் விட பிடிச்சது அப்படின்றது வேர்ல்ட் பில்டிங் தான். இது வரைக்கும் நான் பார்த்த அனிமேஸில் இப்படிலாம் வேர்ல்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு என்னை பார்த்து அசர வச்ச அனிமேனா அது ஒன் பீஸ் தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து வேர்ல்ட் பில்டிங்கில் ஹண்ட்ரட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒன் பீஸ் டெஃபினெட்லி கேரக்டர்ஸ் ஒரு ஒத்தி ஃபோர் ஷேடவிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேசிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒன் பீஸை ஃபஸ்ட் எடுத்துனே காவியத்தை வைக்கிறேன். செகண்ட் வந்து டெத் நோட். டெத் நோட்டுமே வந்து காவியம் தான். ஸோ யா, அதை வந்து நான் செகண்டில் வைக்கிறேன். ரீசன் அப்படின்றது, டெத் நோட் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே, அப்புறம் வந்து அது ரொம்ப பெஸ்ட்டான அனிமே, அது வந்து 40 எபிசோட்ஸ்குள்ளவே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படின்றதுக்கும் மேலே பர்சனலாக எனக்கு லைட்டகமிக்கும் உள்ள ஒரு கனெக்ட் அப்படின்றது அதுதான் வந்து ஆக்சுவலாக டெத் நோட் இன்னும் பிடிக்கிறதுக்கான ரீசன் அப்படின்றது. நிறைய பேர் டெத் நோட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய நிமிஷம் பார்த்துக்கப்புறம் அந்த நிமிஷம் தான் சிம் பண்ணுவாங்க. தவிர டெத் நோட்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிம் பண்ணால் பார்த்ததே கிடையாது. அப்படி சிம் பண்ணாங்கன்னா அவங்க அந்த டைமில் பார்த்துருக்கும் போது தான் அதை பற்றி பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. பட் நான் வந்து எனக்கு இப்போவும் எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா டெத் நோட் பிடிக்கிறான ரீசன் அப்படின்றதே லைட்டகமி தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு கேரக்டர் அதில் செத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் நோட்டில் ஒரு மாதிரி போயிடும், ஒரு மொக்கையாயிரும் நிறைய பேர்லாம் சொல்லிருப்பாங்க. பட் எனக்கு அந்த சீரீஸை வந்து நான் அதுக்கப்புறமும் ரசித்து பார்க்க முடிஞ்சதுக்கான காரணம் அப்படின்றது, நான் டெத் நோட்டில் லைட்டகமியோட பெரிய கண்ணி. ஸோ அதனால் நான் ஒரு பெரிய பக்தன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இன்கேஸ் டெத் நோட்டில் சீக்வல்னு வந்துச்சுன்னா அது என் தலைவன் லைட்டகமியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போக்கி ஒத்த டெய் போக்கிமான். இது ஷோனன் லிஸ்ட் தானே, எப்படி போக்கிமான் இந்த லிஸ்ட்டில் வந்தது? ஒரு வேளை போக்கிமான் ஃபர்ஸ்ட் சீசன் ஷோனனாக இருக்குமோ? எனிவேஸ், எப்படி இருந்தாலுமே ஆக்சுவலாக நான் போக்கிமானை பார்க்கல. அதாவது உண்மையாகவே நான் பார்க்கல. கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போக்கிமானை பார்த்துருக்கேன்னா பார்த்துருக்கேன், டிஸ்னிக்ஸில் பார்த்துருக்கேனா பார்த்துருக்கேன், ஹங்காமலாம் பார்த்துருக்கேனா பார்த்துருக்கேன், சூப்பர் ஹங்காமலாம் தெரில. எல்லாத்துலேயுமே நான் வந்து எபிசோடிக் வைஸாக அப்படியே ரெகுலரெலாம் பார்த்ததில்ல. எனக்காவது போர் அடித்தா பார்க்குற மாதிரியான ஒரு அந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். எனக்கு போக்கிமான் கான்செப்ட் தெரியும், எல்லாமே தெரியும். பட் நான் ஆக்சுவலாக அதை வந்து ஃபுல்லாக அந்த ஒரு சாகா வைஸாக பார்த்ததே கிடையாது. நாடட்டு வச்சு போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுளில் பார்த்தா வந்து போட்டேன், நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தில். அதை தந்தாட்டி எனக்கும் போக்கிமானுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் போக்கிமான் டேஸ் போட்டிருந்தேன்னா 100K தட்டி போயணும் என்னவோ. பட் ஆனால் உண்மை என்னென்னா, நான் இது வரைக்கும் போக்கிமான் பார்க்கவே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணாலும் பண்ணுவேன், வயசாகிடுச்சில. நெக்ஸ்ட் அட்டாக் ஆன் டைட்டன், டெஃபினெட்லி அனதர் பீக் ஃபிக்ஷன். ஏன்னா அது வரது போகலாம் காவியமாக வந்துட்டுருக்கு. ஸோ பீக் ஃபிக்ஷன் நான் ஆக்கிறதுக்கான ரீசன் அப்படின்றது, காவியங்கிறது பார்க்கறது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கு. நான் பீக் ஃபிக்ஷனே வச்சுருந்தேன், நான் சொல்கிறதே அப்படி தானே சொல்கிறேன். ஸோ ரீசன் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல சீரீஸ் தான். இதுக்கு வந்துட்டு நான் பர்சனலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னை விட பெரிய பாராபராகிராஃபாகவும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் அதுக்குன்னு தனி அனலிட்டிக் ஷீட்லாம் போகிறதுக்கு நிறைய குரூப் இருக்குது. 10-year-old, 12-year-old, அப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து உனக்கு பிடிச்ச அனிமேல என்னடான்னு கேட்டால் யோலைன் ஏப்ரல்ன்றானுங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால் அட்டாக் ஆண்டு அப்படின்றானுங்க. கேட்டால் இரநேகர் மாஸ்டர் நாங்களே ஏகரிஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறானுங்க. அதாவது என்னத்தை சொல்கிறது, 12 வயசு 10 வயசு பசங்களாம் நான் உண்மையாகவே பார்த்தேன், ஓகேவா? நான் வந்து சும்மா வீடியோக்கு சொல்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் சொல்லலை. இன்ஸ்டாவில் ஒருத்தன் இரநேகர் அப்படி ஒரு சிம்படிக்கிறான், 10-12 வயசு பையன் கேட்டால் நான் வந்து 7th படிக்கிறேன் 6th படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தான் என்னதான் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. எண்டிங்கும் தெரியுமா இல்லை தெரியாமல் தான் இவங்களை இப்படி பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்றது தெரில. ஸோ அதனால் இந்த அனிமேக்கு எவ்வளோ கேவலோ ஒரு மேசிவான ஒரு ஸ்டோரி அண்ட் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அதுக்கீக்குள்ளே டாக்ஸிக்கான ஃபேன் பேஸும் இருக்குது. அவனை கேட்டாலும் அட்டாக் ஆண்டு இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு மாங்கான்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மாங்காக்கா வந்து ஒரு ஸ்டோரியை, ஒரு மாங்காவை ரைட் பண்ணிட்டுருக்காருன்னா அவர் வந்து ஆங்கிலில் போயிட்டுருக்கும்போது தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது யோசிப்பாங்க, அதை ஒரு ஆர்க்காக பண்ணுவாங்க. பட் இசையம் வந்து ஸ்டோரியை முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாங்காவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது.
ஸோ அந்த ஒரு காரணத்துலேயே நான் வந்து பீக் ஃபிஷனில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா இதில் வந்து இத்தனை அனிமேஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் அண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃபிக்ஷன் தான் வந்துட்டுருக்கு. ஃபுல் மெடல் ஆல்கெமிஸ்ட் இஸ் டெஃபினெட்லி எ பீக் ஃபிக்ஷன். ரீசன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லாங் ரன்னிங் சீரீஸில் கிடைக்கிற எல்லா ஒரு பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, ஒரு ஷோனன் அனிமேஸில் என்ன தேவையோ அது லாங் ரன்னிங் சீரீஸில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஸ் தென் 70+ or 60 எபிசோட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மெடல் ஆல்கெமிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ஃபைனல் சீசனில் இழுக்காமல் ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ தட்ஸ் த குட் திங் அபவுட் ஃபுல் மெடல் ஆல்கெமிஸ்ட். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 குறியீடுகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் சிம்பாலிசம்ஸ் இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டன்லாம் உங்களுக்கு வந்து இந்த வார் ரிலேட்டடான இந்த ஜெர்மன் ஃபிலாசபிஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன் பீஸில் வந்து நான் சொல்லணும் அவசியமே கிடையாது, எந்தெந்த ரீஜனுக்குலாம் எந்தெந்த ஐலாண்ட்லாம் போகிறாங்களோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியானதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ யா பீக் ஃபிக்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து வந்து மாப் சைக்கோ 100. மாப் சைக்கோ 100 வந்து மாஸ், ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சீசன் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வச்சு நான் தனியாக வீடியோ கூட போட்டேன். அதாவது ஒன் பஞ்ச்மேனுக்கும் மாப் சைக்கோவில் வித்தியாசம் அப்படின்றதே, ஒன் பஞ்ச்மேன் அனிமேல அந்தளவுக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டுடியோவோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் தேவை, பட் மாப் சைக்கோக்கு அப்படி தேவையே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒன் பஞ்ச்மேனுக்கும் இதுக்கும் வேறு வேறு ஸ்டோரி தான். நீங்கள் வந்து ஒரு மாங்கக்கு எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு அனிமே பண்ணிட்டு இன்னொரு சீரீஸ் பண்ண போகிறார் அப்படின்னா அவர் வந்துட்டு அதே அந்த சீரீஸில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதுலேயே இருந்து அவர் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேரி டெய்ல் எடுத்துட்டிங்கன்னா ஃபேரி டெய்ல் அவர் முடிச்சுட்டு ஹீரோ மாஷிமா வந்து இடன் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாப்பில், அது அப்படியே அச்சாசில் ஃபேரி டெய்ல்ஸ் ஆயில் அப்படியே இருக்கும். அந்த லூசி மாதிரி கேரக்டர்ஸு, அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் பேர் என்னது மறந்து போச்சு, நட்ஸும் கிரேவும் சேர்ந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சமையலே அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க. கிஷிமாட்டோ கூட அந்த மாதிரி தான் வந்து நருட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார், அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாப்ஸி 100 ஒன் பஞ்ச் மேனுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ்னால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். சைட் ஆக மாதிரி மட்டும்தான் அந்த மெயின் கேரக்டர் போய் தவிர மற்றபடி ஸ்டோரி அண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நான் மாஸில் போட்டிருக்கேன் மாப்ஸிக்கோவை. நெக்ஸ்ட் நருட்டோ. ஓகே, நருட்டோ நான் கடைசியில் வரேன். இப்போதைக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து மாங்கா ரீட் பண்ணல, அனிமே சீசன் 1 பார்த்த வரைக்கும் சூப்பர் தான். அண்ட் ஆக்சுவலாக ஒரு சில அனிமேஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஓவர் ஹைப் பண்ணாலே ரொம்பவே பிடிக்காமல் போயிடும். அதுக்கு ஒரு பிரேம் எக்ஸாம்பிள் அட்டாக் ஆன் டைட்டன் தான். அட்டாக் ஆன் டைட்டனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இப்போது வந்து ஆக்சுவலாக நான் பீக் ஃபிக்ஷனில் போட்டிருக்கேன், பட் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர் அப்படினாங்கன்னா தூக்கியில் தான் வச்சிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு சில பேர் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமே பிடிக்காமையே போயிடும். எனக்கு வந்து அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன் பேஸ் வராத வரைக்குமே அந்த அனிமைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் இவனுக்குலாம் ரொம்ப பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதே மாதிரி தான் தோக்கி இருந்துச்சும், நான் அனிமையாக பார்க்குற வரைக்கும் ஓகே தான், பட் அதில் வந்து நிறைய அது கும்பலாக சுற்றுவோம் ஏன் வீசு, அப்புறம் வந்துட்டு அப்புறம் மாங்காய் படிங்க, அப்புறம் மாங்காய் தான் அப்புறம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிற குரூப்லாம் வந்து மாங்காய் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கும் தெரியும். நான் மாங்காய் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். பட் ஓவரான ஒரு கண்டிஷன் அப்படின்றது இந்த அனிமே நல்லாவே நிறையவே இருக்குது. மற்றபடி இதில் வந்து கான்செப்ட், டைம் ட்ராவல் கான்செப்ட், ஓவராலாக மாநாடு, அப்புறம் வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஷோ இனிமே இது வித் கேங்ஸ்டர் எலமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் சூப்பரில் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர் கூட ஆனால் நான் மாஸில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் ஸ்டோன் இஸ் லிட்ரலியே எவன் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இட்ஸ் எ பீக் ஃபிக்ஷன் டு மீ. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த அனிமையோட மாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சீசன் 1 முடித்தவொடனே நான் டக்குன்னு மாங்கா பக்கம் போயிட்டேன், சீசன் 2 நல்லா இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் மாங்கா ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது இதை ரீட் பண்ணும்போது எனக்கு ஒன் பஞ்ச் மேன் ரீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஒன் பஞ்ச் மேன் வந்து அதாவது ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மாங்கா காஸ், அதாவது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டோரி ஒருத்தர் ரீட் பண்ணியிருப்பாங்க, மாங்காங்கா ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தா டாக்டர் ஸ்டோனுக்கு இருக்கும் ஒன் பஞ்ச் மேனுக்கு இருக்கும். ஸோ அந்த வரிசையில் எனக்கு வந்து டாக்டர் ஸ்டோன் ரொம்பவே ரசித்து ரீட் பண்ண மாங்காஸில் அதுவும் ஒன்று. நான் வந்துட்டு ஏன் இப்போ வரைக்கும் டாக்டர் ஸ்டோனை பற்றி ஒரு வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்னா அனிமையை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, பட் நான் டெஃபினட்டாக ஒரு மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கரெக்டாக டைம் அதனே போட்டுறேன். அண்ட் இப்போ தான் அந்த மாங்காவும் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இப்போ ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இன்னும் முடியல அப்படின்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த யூனிவர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்ட கான்செப்ட் அப்படின்னு ஓவரால் எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து பார்த்தீங்கன்னா டாடர் ஸ்டோன் இங்கே வச்சிருக்கேன். அட்டகன் கூட முன்னாடியே வச்சிருக்கேன், ஏன்னா இது வந்து என்னோட பர்சனல் லிஸ்ட் அப்படின்றனால எனக்கு டாடர் ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி ஓகே, இப்போ வந்து டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயர்லாம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் இருங்க, ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான அனிமேஸாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதை வச்சுட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளேருந்து எடுப்போம். ஓகே, இந்த அனிமையோட பேர் வந்து சைக்கி கே. இப்போ வந்து சைக்கி கே வந்து நான் மாஸில் வைக்கிறேன். ஸோ மாஸில் நான் கூட செகண்டில் கூட வைக்கிறேன், ஏன்னா இதில் வந்து ஒரு சீசனே கிட்டத்தட்ட 100 எபிசோட் இருக்குது. மாப்சிக்கோவும் சைக்கிக்கோவும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. மாப்சிக்கோவில் எப்படி ஒரு ஓவர் போனான எம்சியோ அதே மாதிரி தான் இதுலையுமே சைக்கிக்கோவும் அதே மாதிரி தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓவர்போடான ஒரு கேரக்டர் தான் அவரும் இருப்பார், அவருக்குமே வந்து செகி போர்ஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து 100 எபிசோட்ஸ் இருக்குது. ஓகேவா, 100 எபிசோட்ஸில் மாங்கால வந்து ஆக்சுவலாக என்னென்ன காமிக்கலான எலமெண்ட்ஸ் ஹியூமரில் இருக்கோ அதை அப்படியே அனிமேட்டாக பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டோரி எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, அதுதான் இதில் ஒரு பெரிய மைனஸு.
அதர் தன் தேட் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன் நான் வந்து இது பார்க்கணும் அப்படின்ட்டு நார்மலாக வந்துட்டு எப்படி வீட்டிலலாம் டெய்லி ஒரு சீரியல் அவங்க பாட்டிக்கு ஏன் பார்க்குறாங்க எதுக்கு பார்க்குறாங்கன்னா தெரியாது. அவங்க பாட்டிக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி பார்க்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபேட்டுக்கு போகிறேன். எனக்கு ஏன்னு தெரியல ஃபேட்டையை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு வந்து சரியாக தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது ரெக்கமெண்டேஷன் அனிமே ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு நியூ பீஸ்க்கு அனிமே புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறப்போ டெத்னோட சஜஸ்ட் பண்ணுறாங்க ஓகே, மற்ற அனிமேஸ் அட்டாக்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஏன் ஃபேட்டை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஃபோர்டபுளோட ப்ராடக்ட்டு, அனிமேஷன் தரமாக இருக்கும், ஸ்டோரியும் தரமாக இருக்கும், இது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் அனிமே, ஃபைட்ஸும் எப்பிக்காக இருக்கும். இந்த மாதிரி அனிமேலாம் ஏன் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நான் வந்து வெறித்தனத்தில் வச்சுருக்கேன். அண்ட் அதர் தென் தட் இதில் வந்து நிறைய சீக்குவலில் இருக்குது, ஃபேட் ஸ்டே நைட் அன்லிமிடெட் பேட் ஒர்க்ஸ் மூவின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் ரிவ்யூ சீரிஸ் கூட போட்டுட்டு இருந்தேன், அது நான் ஏன் டிஸ்கன்டியூ பண்ணேன்னா தெரியல, மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக. அதை நான் திரும்பி நான் கன்டியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அசாசினேஷன் கிளாஸ் ரூம் இஸ் குட். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த ஒன் ஆஃப் தி நிமிஸில் இது ஒன்று. அண்ட் ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, பட் ஆனால் போகப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இந்தமாதிரி கொடுக்கும். அண்ட் இந்த எண்ட் உங்களுக்கு வந்து உங்களை கோரோ சென்ஸே கண்கலங்க வைத்து விடுவார். ஸோ அதனால் சூப்பரில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ருக்கு போகலாம். ஹண்ட்ரட் ஹண்ட்ரி இஸ் லிட்ரலி எ பீக் ஃபிக்ஷன், பெட்டர் தென் டாட்டர் ஸ்டோன் தான், ஓகே வச்சிடுறேன். இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரு வந்து ஆக்சுவலாக எப்படி ஒன் பீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரு தான் ஒன் பீஸ் எல்லாமே, எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரு பிடிக்கும். இப்போ எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரு பிடிக்கும், ஒன் பீஸோட பிடிக்குமானா ஒன் பீஸோட எனக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து டோகாஷி இஸ் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவர் வந்து ஷோனனில் ஒரு அனிமே பண்ணாலும் அவரோட கதைக்களம் அண்ட் அவர் ஸ்வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் யூ யோகுஷோன் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த டார்க் டோர்னமெண்ட் ஆர்க் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காண்டினெண்ட் ஆர்க்கா, எஸ் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரலாக வைப்பார், கேரக்டர்ஸ் கூட சிமிலராக தான் இருப்பாங்க. பட் யூ யோகுஷோவில் வந்து அனிமேஷன் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இது ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்லாம் பார்க்கவே முடியல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஏதோ ஓகே பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன், எனக்கு வந்து அது அப்படி பெருசாக ஒரு விஷயமா தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து எது பெரிய விஷயமா தெரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிச்ச சிமேர் ஆண்டார்க்கு தான். சிமேர் ஆண்டார்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் ஆனால் அதில் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அதை தவிர எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மாங்க ரீட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன், ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோராகாமி எப்படி இந்த லிஸ்ட்டில் வந்துச்சு தெரியல. ஆமாம், அதுவும் ஷோனனும் மறந்துச்சு, நான் சூப்பரில் வைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அசாசினேஷன் கிளாஸ் ரூம் முன்னாடி வைக்கிறேன், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப என்னடா முன்னாடி வரமாட்டேங்கிறேன். ஓகே வந்துச்சு, ரெண்டு சீசன் தான் இருக்குது, ரெண்டு சீசன் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து மை ஹீரோ அகாடமியாவுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு அனிமே இது. ஸோ இப்போயும் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாராருக்கு வந்து நான் ஆக்சுவலாக மாங்கலை ரீட் பண்ணல, பட் ஆனால் வாராருக்கு வந்தவொடனே வந்து எல்லா அனிமையுமே தூக்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மை ஹீரோ அகாடமியா ஃபேன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், அந்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த அனிமே தான் நான் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு சீசன் பார்த்த டைமில் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் பிக் திங்காக கன்சிடர் பண்ணிருந்தேன். அந்தளவுக்கு வந்து அந்த செகண்ட் சீசனில் கொடுத்த ஒரு இம்பாக்ட்டு, ஒரு கிளிஃப் ஆங்கிள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குது, ஷோனல் இருக்குது எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வைஸாக கொடுத்துருப்பாங்க, அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த அதே சேம் டைம் இந்த அனிமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீலிங் வரும். பொருட்டோ பார்த்து அந்த ஃபீல் வருதோ இல்லையோ, மை ஹீரோ அகாடமியா பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். அண்ட் அது ரொம்ப நல்ல அனிமே தான். பட் என்னமோ 4th-5th சீசன்லாம் பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப்ஸ் எல்லாம் போன மாதிரி இருந்தது. பட் 6th சீசன் கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, வெல் ஓகே, நான் வந்து இப்போ டீமன் ஸ்லேயர் எடுக்கிறேன். டீமன் ஸ்லேயர் மட்டும் அஃபோர்டபுள் பண்ணாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தூக்கி சுமார்லையோ இல்லை மொக்கையிலே தான் போட்டிருப்பேன். ஸோ டீமன் ஸ்லேயர் இவங்க பண்ண வரைக்கும் எனக்கு வந்து வெறித்தனத்தை போட்டிருக்கேன். ரீசன் அப்படின்றது முழுக்க முழுக்க அஃபோர்டபுள் தான். அஃபோர்டபுள் வந்து சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு காமிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டுடியோ. அந்த வரிசையில் நான் ஹான்ஸை சொல்லணும் அப்படின்னா எனக்கு சீசன் ஒன் பிடிக்கல. ஏன்னா சீசன் ஒன்னில் நிறைய பேர் வந்த டைமில் அதுக்கு பெஸ்ட் அனிமி அவார்டு கொடுத்தாங்க, நிறைய பேர்லாம் வந்துட்டு இதை தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த சீசன் ஒன்றை பார்த்துட்டு இதான்டா பெஸ்ட் சீசன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு கணிசமாக பண்ணிட்டுருந்தானுங்க, எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு எனக்கு சீசன் ஒன் அதனாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகாதான், இதில் என்னடா பெருசாக இருக்குது, இதுக்கேண்டா இப்படி கூவிட்டுருக்கீங்க அப்படின்ன மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் முகேன் ட்ரீம் த ஓவர் ஹைப்டு மூவி ஆஃப் ஆல் டைம், எனக்கு வந்து இந்த மூவி பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா பிடிச்சது. எப்போயாவது போர் அடிச்சா பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி ரொம்ப விஷுவலாக அஃபோர்டபுள் வழக்கம் போல் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னமோ இந்த ரென்கோக்கு வச்சுட்டு அவனுங்க பண்ணுற லூட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் அந்த பெஸ்ட்டு கேரக்டர் டெத் ஆஃப் ஆல் டைம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மூவியை பார்த்துட்டு இவனுங்க பண்ணுற அளவில் தாங்க முடியல. அதையும் இந்த மூவி நம்ம ஊரில் பார்த்துட்டாங்களா, அதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க அப்படின்னா ஒரு இது இருந்தது. மூவியை நம்ம ஊரில் பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் என்னமோ ரென்கோக்கு கேரக்டர் வந்து எனக்கு சீசன் 2 தான் ஆக்சுவலாக ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சார். மூவியில் பார்க்கும்போது அவர் வந்துட்டார்,
போயிட்டாரு ரிப்பீட் அப்படின்னு நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் முகேன் ட்ரெயின் வந்து சீசன் டூவில் ஆர்க் எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சீசன் டூவில் இருந்து தான் எனக்கு டீமன் ஸ்லேயர் மேலே ஒரு ஹோப்பு ஒரு ஹைப்பு எல்லாமே வந்தது. சீசன் ஒன்னோட எனக்கு சீசன் டூ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கடுத்து வர சீசன் த்ரீ சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ் சொல்லிட்டு எல்லாமே வந்து சீசன் டீமன் ஸ்லேயர் ஃப்ரான்சைஸ்க்கு ஒரு நல்லாவே ஒரு அடித்தளமாக ஒரு நல்ல ஒரு மாசான ஒரு சீசனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் நான் வந்துட்டு வெறித்தனத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அண்ட் அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், பட் ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ்னாலே இந்த சீசன் இந்த ஒரு ஃப்ரான்சைஸ் வந்து நல்லாவே போயிடும். ஸோ அடுத்து வந்து ஜுஜுட்சு கேசன். ஜுஜுட்சு கேசன் ஆக்சுவலாக நான் வந்து ஷிபுயா இன்சிடென்ட்டாக இருக்கும் வந்து பார்க்கல. ஸோ அதனால் பார்த்த வரைக்கும் நான் வந்து சூப்பரில் போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்ன சொல்கிறது. எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த அனிமையுமே ஒரு பெரிய ஓவர் ஹைப் தான். கோஜ சட்ரோ ஏதோ மெயின் கேரக்டர் மாதிரி வச்சு கொண்டாடுற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் இது. பட் ஆனால் எனக்கு கோஜ சட்ரோ ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. ஓகேவா, நான் வந்து கோஜோ பாஸ்டாருக்கு வந்து ரீட் பண்ணி பார்த்தேன் மாங்கால, அது வரைக்குமே ஓகே தான். பட் ஆனால் இவனுங்க பண்ணுற அலம்பல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் பேஸிஸ். ஸோ அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்கும். அனிமையுமே சொல்லப்போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு டீமன் ஸ்லேயர் மாதிரி தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆகாக்கே வந்துட்டு அவ்வளோ அலமல் பண்ணிவிட்டு எனக்கு அந்தளவுக்கே அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஜுஜுட்சு கைசன் ரெண்டு வாட்டி ட்ராப் வர பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கடைசியில் ஏதோ அனிமே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்று ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபைட்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில இடங்களில் ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதை தவிர இந்த மாதிரி ஷோன் அனிமேஷன் எத்தனை அடித்தனா பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த ஜுஜுட்சு கைசனை பார்க்கும்போது இருந்தது. அதனால தான் நான் வந்து சூப்பரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்து இப்போ போட்டிருக்கேன்னா அடுத்த வருஷம் வந்து சீசன் டூ வரும். சீசன் டூ வந்தோம் இந்த வீடியோ அந்த டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து இதில் போட்டிருக்க, ஸோ அதனால் இப்போ சொல்கிறா பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் இப்போது சீசன் ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சீசன் டூ நல்லா தான் இருக்கும். அதை வந்து இது சும்மா இதுக்கே இவ்வளோ பண்ணுறேன் இல்லை, சீசன் டூலாம் வந்தோடனே அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் நான் இது பண்ணுறது அப்படின்றது சீசன் ஒன் மட்டும்தான், மூவி கிடையாது, சீசன் டூ கிடையாது. நான் வந்துட்டு சீசன் டூவில் மாங்காவோ இல்லை சீசன் டூவோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஐவாஸ் லாங்க போட் ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் போட்டுறேன், அவ்வளோதானே. ஓகே, இப்போ வந்து ப்ளீச். ப்ளீச் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். பார்த்த வரைக்குமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக ஒரு பியூரான ஒரு ஆக்ஷன் அனிமே. ஷோனனில் வந்துட்டு இப்போது திடீர்னு ப்ளீச் பார்த்த கண்ணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ப்ளீச் இஸ் அண்டர் ரேட்டட் ப்ரோ அப்படின்றாங்க. டே எப்படி அண்டர் ரேட்டடு, விக்டரியில் இருக்கிற அனிமே எப்படி அண்டர் ரேட்டட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக தோணுது. அண்ட் அந்த அனிமே வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நருட்டோவும் ஒன் பீஸும் வந்து அது பீக்கில் இருந்தது. அதுக்கு வந்து ஃபேன் பேஸ் சும்மாவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ப்ளீச்சில் வந்து ஃபில்லர்ஸே வந்து காலை வாரி விட்டுருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் வந்து அதை வந்து அவ்வளோவா பேசப்படலை அப்படின்றதுக்காண்டி அது வந்து நம்ம அண்டர்ரேட்டட் சொல்ல முடியாது. அண்ட் அதே சேம் டைம் இது வந்துட்டு அவ்வளோ மோசமான அனிமே கிடையாது, ரொம்ப நல்ல அனிமே தான். உங்களுக்கு வந்து ஆக்ஷன் அனிமேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ளீச் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல கான்செப்ட் இந்த அனிமேல. நீங்கள் வந்து ஒன் பீஸ் அண்டு இந்த நருட்டோ பார்க்கும்போது இல்லாத ஃபீலிங் வந்து உங்களுக்கு ப்ளீச்சில் வந்துட்டு கொடுக்கும். அது வந்து இந்த ரெண்டு அனிமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் நல்லா தான் இருப்பாங்க. பட் ப்ளீச்சில் என்னமோ எனக்கு இச்சுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. பிக்ரியில் எனக்கு பிடிச்ச எம்சினா நான் வந்துட்டு லூஃபிக்கு அப்புறமா இல்லை இச்சிக்கோ தான் எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர். அவர் வந்து பேடாஸின் மறு ரூமில் அழிஞ்சி அப்படின்ன மாதிரி இருப்பாப்ல தலைவர். ஸோ நான் பார்த்துட்டு அடுத்து வந்து ப்ளீச் கார்டன்ஸ் போகலான்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் எடுப்போம். ஃபயர் ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சீசன் தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது. பட் இந்த அனிமே பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மை ஹீரோ அகாடமி ஃபீல்ஸ் இருந்தது. ஏன்னா நான் மை ஹீரோ அகாடமி பார்த்த டைமில் தான் இதையும் பார்த்தேன். அண்ட் சேம் அந்த டீனேஜர்ஸ்லாம் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி, ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்லையும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் மை ஹீரோ அகாடமி பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்த ஃபயர் ஃபோர்ஸில் அதே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன ஒரு சில கான்செப்ட் தான் வேரி ஆகும். அண்ட் இதில் வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபேன் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஃபேன் சர்வீஸ்னாலேன்னு கேட்டிங்கன்னா ஏதோ பிடிக்கல. ஜுஜுட்சு கைசன் வந்து அந்த சேம் கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்தனால ஒரு பிடிக்காத மாதிரியான சலிப்பு தட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபயர் ஃபோர்ஸ் இருந்தது. சீசன் டூ எப்படின்னு தெரியல. சீசன் டூ எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன். பட் ஆனால் அனிமேஷன் வந்து ஃபயர் ஃபோர்ஸில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தானுங்க. அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபயர் எஃபெக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து தரமாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சுமாரில் போட்டிருக்கேன். அதுவும் கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து மொக்கையில் தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து மொக்கையில் என்ன அனிமே இருக்கும்னு தான் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கடா மொக்கையில் ஒரு அனிமையுமே காணும். எஸ் இந்த வந்துருச்சுல, நம்ம பேருக்கு மொக்கைக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்லை வைக்கல. இந்த அனிமே முடிஞ்ச அளவுக்கு நான் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன், டிஃபெண்ட் பண்ணேன். பட் இந்த அனிமேக்கு ஒரு நல்ல பொடென்ஷியல் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அனிமே எபிசோட்ஸ் இந்த அனிமே சீரீஸே வந்து மொத்தமாக பொருட்டோ ஃப்ரான்ச்சைஸை காலை வாரி விட்டுருச்சு அப்படின்னா சொல்ல முடியும். பொருட்டோ இப்போ வரைக்கும் வந்து மாங்கா சீரீஸில் உள்ள சாப்டர்ஸை அப்படியே அனிமேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 150 எபிசோடோ 140 எபிசோடோ ஒரு 10 ஃபில்லர் 5 ஃபில்லர் போட்டிருந்தாங்கன்னா வந்திருக்கும். அண்ட் அப்படியே அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் பொருட்டோ மை ஹீரோ அகாடமியோட நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா பொருட்டோக்கு பொட்டன்ஷியல் இருந்தது. அதை யூஸ்
நல்லாவே யூஸ் பண்ணலாம் தான் சொல்ல முடியும். யூஸ் பண்ணானுங்க பட் நல்லாவே யூஸ் பண்ண முடியல. பொருட்டோட வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தா இருக்கும் வந்து கவாக்கியோட இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து அந்த நருட்டோ ஷிப்டன் வைப்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வரும். பட் ஆனால் அதை தவிர உங்களுக்கு வந்து நருட்டோவில் சாரி பொருட்டோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட் எதுனா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகமே இருக்காது. அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொருட்டோ உங்களுக்கு அவ்வளோதான். அதாவது நருட்டோ பிடிச்சவங்க பொருட்டோவில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் பிடிச்சது அப்படின்றது கண்டிப்பாக. பட் நான் பொருட்டோ பார்த்துக்கான காரணம் அப்படின்றது அனிமே பார்க்கலை, நான் வந்து மாங்காத ரீட் பண்ணேன். மாங்கா நல்லா தான் இருந்தது, அதை அப்படியே அனிமே அடாப்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே அது பொருட்டோ நல்லாவே போயிருக்கும். அதே ஃபார்மெட்டில் நருட்டோ ஷிப்டன் 500 எபிசோடனா நம்ம அப்படியே 500 எபிசோடை கொண்டு போகிறோம், லாங் ரன்னிங் சீரிஸை கொண்டு போகிறோம். நம்ம கண்டென்ட்லேயே அனிமே கிரண்ணை போட்டு தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அனிமே கிரண் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மொக்கையில் போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்க வேண்டிய அனிமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஓரளவுக்கு நல்லா காமிச்சிருந்தாங்க, பட் ஒரு சில இடங்களில் கடுப்பாக இருந்தாலும் யா என்ன பண்ணுறது, இது வந்து நம்ம இதுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ண வேணாம். ஸோ மொக்கையை அவங்களே வந்து கண்டுக்காதப்போ நம்ம என்னத்தை கண்டுக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம நருட்டோக்கு வருவோம். ஸோ யா நருட்டோ நருப்போ ரெண்டுத்தையுமே நான் வந்து டைலிஸ்ட்டில் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் நருட்டோ கிளாசிக். நருட்டோ கிளாசிக் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத அனிமே. இந்த நருட்டோ ஷிப்டன் போடுறேன். நருட்டோ ஷிப்டன் வந்து இங்கே போட்டிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஓகே நான் பீக் ஃபிக்ஷனில் கூட போட வேணாம், நான் வெறித்தனத்தில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஓகே இதை வந்து நான் ரெண்டுத்தையும் பீக் ஃபிக்ஷனில் போகிற அளவுக்கு அது ஒர்த் இல்லை. அதாவது ஸ்டோரி எல்லாமே இருக்குது பட் பீக் ஃபிக்ஷன் அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு எப்படி போட்டிருக்கேன், வெல் ப்ளீச்சோட நருட்டோ ஷிப்டன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நருட்டோ கிளாசிக் இஸ் பெட்டர் தான் நருட்டோ ஷிப்டன். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தூக்கி வாரி போடலாம், எப்படா நீ வந்து இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக நருட்டோ கிளாசிக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த ஜென்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் உசுரோட இருந்தாங்களோ என்னவோ, நிறைய காமெடிஸ் வந்து அந்த நருட்டோ கிளாசிக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ வந்து பென்டனில் வந்து பென்டன் அல்டிமேட் ஏலியன் ஏலியன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு சீரிஸ் இருக்குது. இது மூணில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் தான் ஸ்டோரி இருக்கும். அதே தான் வந்து பார்த்தா நருட்டோ ஃபேன்ஸ் வந்து நருட்டோ ஷிப்டன் சொல்லுவாங்க. நருட்டோ ஷிப்டன் தான் ப்ரோ, என்ன ப்ரோ கேரக்டர்ஸே அங்கே தானே ப்ரோ இருக்குது, அங்கே தானே ப்ரோ ஸ்டோரியே இருக்குது, அங்கே தானே ப்ரோ அனிமேஷன் எல்லாம் அப்படின்னு பாருங்க. பட் ஆனால் நருட்டோ கிளாசிக்கில் லிட்டராக நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டரான ஒரு பேக்கான ஒரு அனிமேவாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நருட்டோ ஒரு அண்டர்டாகாக வந்து அந்த சூனன் எக்ஸாம்ஸ் ஆருக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த ஷானினோட கிளாஷு, நருட்டோ அண்ட் சாஸ்கி ரெண்டு பேர்த்தோட ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் உண்மையாகவே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சூனன் சீரிஸை பார்க்கும்போது அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு, நீங்கள் நருட்டோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தோணிருக்கும். அது அப்படி நான் ஷிப்டன் பார்க்கும்போது ஃபில்லர்ஸு ட்ராக் பண்ணி கொண்டு போனது எனக்கு வாரா இருக்கலாம். நான் அந்தளவுக்கு கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கவே இல்லை. எனக்கு வாரா இருக்கிற பிடிச்ச விஷயமே வந்துட்டு நம்ம தலைவன் இவர் தான், மாடாரா தான். அதை தவிர அந்தளவுக்கு பெருசாக எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பார்க்கல, ரொம்ப பெருசாக இருந்தது. ரெண்டு நாள் நடக்கிற விஷயத்த ஏதோ 100 எபிசோடோ எவ்வளோ எபிசோடோ கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்லோவாக இருந்தது. பெயினாக இருக்குது தான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்த்தேன். அண்ட் பீக் ஃபிக்ஷனாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்றதே நருட்டோ ஷிப்டன் அந்த ஒரு ஆர்க் தான். அதை தவிர எனக்கு நருட்டோ ஷிப்டன் அந்தளவுக்கு பிடிக்கல. பட் நருட்டோ கிளாசிக்கில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து பார்த்தேன், எக்ஸப்ட் த ஃபில்லர்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து நருட்டோ கிளாசிக்கை முன்னாடி போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுடைய சொன்னது தான், என்னோட பர்சனல் ஒப்பீனியில் தான் டைலிஷனாக போட்டுட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கிளவர். பிளாக் கிளவர் இஸ் லிட்ரலி பீக் ஃபிக்ஷனாக வர வேண்டிய ஒரு அனிமே. இதை வந்து நான் ஆக்சுவலாக நருட்டோக்கு ஷிப்டனுக்கு நடுவில் போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கிளவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது இப்போ, ஓகேவா. அவங்க வந்து இப்போ ஒரு கான்செப்டை நல்லா, அதாவது படிப்படியாக மேலே போயிட்டுருக்கானுங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக நருட்டோ ஷிப்டன் முடிஞ்சவனே தான் இந்த பிளாக் கிளவர் என்ட்ரி கொடுத்துச்சு. அதே சேம் டைமில் பிளாக் கிளவருக்கு வந்து ரைவல்ஸாக மை ஹீரோ அகாடமியாக இருந்தாங்க. மை ஹீரோ அகாடமியாவுக்கு ஃபர்ஸ்ட் 2 சீசன் உங்களுக்கே தெரியும், அது ஒரு செம ஹைப்பு, செமையான ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்பார்க் இருந்தது மை ஹீரோ அகாடமியாட்ட. பட் இந்த பிளாக் கிளவர்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது. சேம் நருட்டோ கான்செப்ட் அப்படியே ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது எனக்குமே பிடிக்கல. பட் ஆனால் பிளாக் கிளவரை நீங்கள் 50 எபிசோட் பல்ல கடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கிளிஃப் ஹேங்கர்ஸு, பிளாட் ட்விஸ்ட்டு, ஸ்டோரி அப்படின்றது வந்து யூஷுவல் ஷோனன் மாதிரி இல்லாமல் நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரில் எப்படி பார்த்த ஒரு இன்னோவேஷன் இருக்குமோ அதே மாதிரி இன்னோவேஷன் வந்து பிளாக் லெவலில் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்த மாங்கெல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு கேப் விடும்போது, ஒரு ஹயட்டஸ் விடும்போது ஒரு பெரிய கிளிஃப் ஹேங்கரோட விட்டுருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான், அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து எனக்கு நருட்டோவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு விஷயம், அந்த சீரீஸோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் ப்ளஸ் என்னென்னா கேரக்டர்ஸ், ஓஎஸ்டிஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன சவுண்ட் ட்ராக்ஸ், ஓஎஸ்டிஸும் கூட இதில் தானே வரும். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டச் இதெல்லாமே நருட்டோவில் அதிகமாக இருக்கும். பேக் லெவலில் எமோஷனல் டச்சு கொஞ்சம் கம்மியாக இடம் கொடுத்துட்டு ஃபில்லர்ஸ் அதுக்கெலாம் கம்மியாக இடம் கொடுத்துட்டு ரெண்டுமே ஸ்டூடியோ பேரட்டோட ப்ராடக்ட் தான். பட் ஆனால் சம்பவம் அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் அண்ட் அதோட ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தோன்னா போயிருக்கு. நருட்டோவில் வேணால் பிளாட்டுக்காண்டி நிறைய பேர் சாவடிப்பானுங்க. பட் ஆனால் பிளாக் லெவலில் இப்போ வரைக்கும் ஒருத்தனை கூட சாவடியாமல் கொண்டு போகிறதே ஒரு பெரிய சாதனை தானே. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக பிளாக் லெவல் வந்து நருட்டோ ஷிப்டனோட நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து வெறித்தனத்தில் போட்டிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிண்டாமா. ஆக்சுவலாக ஜிண்டாமான்னு பார்க்கல, பட் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அனிமே இருக்கும் தெரியுமா, அந்த அனிமே வந்துட்டு நான் என்ன ஆனாலும் இந்த அனிமேவை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதுக்குன்னு வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற அனிமேஸை நான் வந்து இது கூட கம்பேர் பண்ணல. எனக்கும் இந்த அனிமேக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த டேஸ்ட்டு அதாவது எனக்கு என்னோடய டேஸ்ட்டுக்கு இந்த அனிமே தான் செட் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான அனிமே தான் வந்து ஜிண்டாமா. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 40 எபிசோடு வந்துட்டு எப்படியோ நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்த டைமில் வந்து சாப்பிடும்போது தனியாக தான் சாப்பிடுவேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜிண்டாமா பார்த்துட்டே இருப்பேன். அதில் வந்து ஸ்டோரி அப்படின்றது ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்காது, ஃபுல்லாகவே காமெடி தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கும் ஒரு அனிமே ஃப்ரெண்டு கூட பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு அனிமேஸ் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறைய ப்ளீச், நருட்டோ, ஒன் பீஸ், ட்ராகன் பால்னு சொல்லிட்டு எல்லா அனிமே ரெஃபரன்சஸுமே இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அண்ட் காமெடிஸ் எல்லாமே நீங்கள் விழுந்துருந்து சிரிக்கிற அளவுக்கான ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஷோனன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அனிமையோட ஒரு பெரிய அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சில பேருக்கு ஒரு அனிமே மேலே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இந்த அனிமே மேலே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட், ஏன்னா அதில் ஃபுல்லாகவே ஒரு காமெடி இருக்கும் அப்படின்றனால எனக்கு பேசிக்கலாகவே காமெடி அனிமேஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயும் ஷோனன்னா சொல்லவே வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் 40 எபிசோட பார்த்துருக்கேன், 50 எபிசோடுக்கு மேலே தான் ஸ்டோரியே போகும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது வர நான் அடுத்து வர பார்க்கணும், ப்ளீச் முடிச்சிட்டேனா அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யா அடுத்து வந்து ஹைக்யூ. ஹைக்யூ இஸ் லிட்ரலி எ பிக் ஃபிக்ஷன் டு மீ, பட் இட் வாஸ் குட். ஓகே, இது நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா கேரக்டர்ஸ். அண்டு நான் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமையெல்லாம் பார்க்கணுமாடா அப்படின்றது போய் ஸ்போர்ட்ஸ் அனிமையோட நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு நான் ஸ்போர்ட்ஸையும் மறந்து ஸ்போர்ட்ஸையும் லவ் பண்ணி ஒரு பார்த்த அனிமே தான் இந்த ஹைக்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டியா வெயிட்டிங் ஃபார் சீசன் 5. நெக்ஸ்ட்டு வந்து மகி. இந்த அனிமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும், இது வந்து அண்டர்ரேட்டட்னு சொல்லுவானுங்களா அந்த லிஸ்ட்டு தான் இந்த அனிமே. நான் வந்து இதில் மாஸில் போடுறேன், ஏன்னா அந்த அனிமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து ஒரு சீசன் ரெண்டு சீசன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிந்து பாத்தோட ஸ்டோரி தான் வந்து இதில் அப்படியே கொடுத்துருப்பானுங்க, பட் ஆனால் அனிமேஷன் ஒன்றுமே வந்து செதுக்கி வச்சுருப்பானுங்க. ஸோ கான்செப்டே ரொம்ப, நீங்கள் ஒரு வித்தியாசமான அனிமையை பார்க்குற உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தூக்கி நான் ஜிண்டாமா ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்க்கல, ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அதை தூக்கி இங்கே வச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் பால் சூப்பர். ஓகே, ட்ராகன் பால் சூப்பர் சுமார் தான், பிகாஸ் ஓகே சுமாரில் ஃபஸ்ட்டு போடணும்னா செகண்டில் வச்சுறேன். ரீசன் அப்படின்றது நல்ல அனிமே தான், என்ஜாய் பண்ணோன்னா என்ஜாய் பண்ணேன், பட் என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டானா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு இந்த இதில் ஒரு சில மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ட்ராகன் பால் ஜிக்கு அப்புறம் ஜி சூப்பர், ஜிடி, இதெல்லாமே வந்து ஒரு கேஜிஎஃப் படம் மாதிரியே இருக்கும். கேஜிஎஃப் படம் மாதிரியே இருக்கும்னா நீ கேஜிஎஃப் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஒரு சீன் தான், ஹைப்பு சீனு, பேடாஸ் மூமெண்ட்டு, பிஜிஎம்மு, அடி தொவை, அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ட்ராகன் பால் சீனாலே ஹைப்பு தான். அவங்களுக்கு அதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு வில்லன் வருவான், ஹிஷோப், அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கேரக்டருக்கு சண்டை போடுவார், அடி வாங்குவார், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார், அப்புறம் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்கும், அதே தான் ட்ராகன் பால் ஜியும் நடக்கும். நான் இதை நான் ரெண்டுத்தையுமே பற்றி பேசிட்டுருக்கேன் அப்படின்றனா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ராகன் பால் ஜி ஒரு கிளாசிக் என்ற ஒரு காரணத்தினாலையும், அது வந்து நம்ம டிவியில் நிறைய வாட்டி பார்க்க வச்சது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நான் வந்து தூக்கி வெறித்தனத்தில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே நான் வந்து கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வெறித்தனத்தில் இவ்வளோ அனிமேஸ் இருக்கா, ஸோ அதனால் ஒன்றை தூக்கியில் அரைக்கிறோம். நான் வந்து டீமன் ஸ்லேயரை தூக்கி மாஸ்க்கு ஃபர்ஸ்ட்டில் போட்டுறேன், ஏன்னா வெறித்தனம் தான் சீசன் 3 வந்ததுக்கப்புறம் நான் வெறித்தனத்தில் வைப்பேன் நினைக்கிறேன், இப்போதைக்கு மாஸு தான். ஸோ இப்போது வந்து ட்ராகன் பால் ஜி பற்றி பேசும்போது அது ஒரு கிளாசிக் அனிமே தான். நீங்கள் டிவிசி வந்து ஒரு இன்டெப்தான ஸ்டோரி, ஒரு ஷோனலில் ஒரு அனிமேல ஒரு ஸ்டோரினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம காரம்பிச்சு விட்டதே ட்ராகன் பால் ஜி தான். இப்போ வந்துட்டு நம்ம நிறைய கேரக்டர்ஸை பார்த்துருப்போம், கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, பிளாட் ட்விஸ்ட்டு, அது இதுன்னு பேசுவோம், பட் ஆனால் ஒரு பேருக்கு ஒரு கார்ட்டூன் சீரீஸில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு பேருக்கு அந்த அது இதுன்னு சொல்லிட்டு காமிச்சதை ஒரு நார்மலாக ஒரு புள்ளி வச்சது ட்ராகன் பால் ஜி தான். அதுக்கப்புறம் தான் கோடு போட்டதெல்லாம் இந்த நருட்டோ, ஒன் பீஸ், அது இதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கோகுக்கு அப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னே நான் பட்ட ஒரு ஷாக்கிங் அண்ட் எக்ஸைட்மெண்ட்லாம் வந்துட்டு அது உண்மையாக நல்லா இருந்தது. அண்டு அனிமையோட ஒரு ஜேர்னி அப்படின்றது ட்ராகன் பால் ஜியில் ஆரம்பிச்சது அப்படின்றனால இது ஒரு கிளாசிக். ஸோ அதனால் ஸ்டோரிங்கிறது பெருசாக இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி வில்லன் உருவாப்பில் மெயின் கேரக்டர் அடிப்பாப்பில் மெயின் கேரக்டருக்கு பெரிய இலக்கெல்லாம் கிடையாது, அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பி ஸ்ட்ராங்கர் அப்படின்ட்டு சுற்றுற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஃபைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கும். இன்னொரு விஷயம் நான் வெறித்தனத்தில் வச்சதுக்கான ரீசன் அப்படின்றது ட்ராகன் பால்ஜியோட டோய் அனிமேஷன், அந்த டோய் அனிமேஷன் பண்ண ஒரு அனிமேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டீஸில் வந்து டோய் தான் அனிமேஷனில் பீக் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப நல்லாவே இருக்கும் அனிமேஷன் ட்ராகன் பால்ஜியில் பண்ணது. எஸ்பெஷலி பூஸ் ஆகலாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில கான்செப்ட்ஸ் லைக் ஃபியூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய மீமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்குது. அப்படியே ட்ராகன் பால் சூப்பர் எடுத்துட்டிங்கன்னா ட்ராகன் பால்ஜி அளவுக்கு இல்லாட்டினாலும் அதில் வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்ல விஷயம்தான், பட் ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு ட்ராகன் பால் ஜி அளவுக்கு ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும்.
பட் ஆனால் உங்களுக்கு ட்ராகன் பால் சூப்பர் பிடிக்கும். ஒரு சில இடங்களில் அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேரக்டர்ஸை மட்டும்தான் அவங்களுக்கு பேர் காமிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளீச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ப்ளீச் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து எப்படி சொல்கிறது, ட்ராகன் பால்ஜியோட ஒரு 70% வந்து ட்ராகன் பால் சூப்பரில் இருக்கும். பட் ஆனால் மோரவர்க்கு மட்டும் ட்ராகன் பால் சூப்பரில் அனிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சூப்பரில் வச்சுருப்பேன். பட் இப்போ பார்த்த வரைக்கும் இது வந்து சுமார் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோஜோ பிசர் அட்வென்ச்சர். நான் வந்து ஸ்டார்டஸ் குரூசர்ஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஓகே ஷிப்பில் எனக்கு அப்புறம் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது இந்த அனிமே நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்கிறத விட என்னடா அனிமே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க சடனாக அனிமையை கை காமிச்ச உடனே வந்துட்டு என்னடா இது போக போடும் அப்படின்னு பண்ணலாம். அந்த மாதிரி என்னடா அனிமே இது வித்தியாசமாக இருக்குது, மூஞ்சில இப்படி இருக்குது, ஆடுற அவங்க போஸில் ஒரு தினிஸ்திருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி அனிமே தான் இது. ஒரு சில வியர்டான ஒரு ஸ்டைல் கொண்ட அனிமே தான் இது. பட் ஒன்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா திஸ் வில் பி ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அனிமே, ஒரு கிளாசிக்கான ஒரு அனிமே இது தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசன் அந்தளவுக்கு நான் வந்து பிடிச்சி பார்க்கல. பட் அதுக்கடுத்து தான் வந்து ஜோஜோவில் எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வில்லன்ஸ் கேரக்டர்ஸோட ஒரு அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸோட பாண்டிங் அண்ட் கேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திணுசு திணுசாக இருப்பானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் மீம் கல்ச்சர் அப்படின்றத கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்ததுமே வந்து இந்த ஜோஜோ ரெஃபரன்ஸ் அண்ட் எல்லாமே அதுதான். ஸோ ஓஎஸ்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் கேரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே வாய்ஸ் ஆக்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து ஆகணும். டப்பில் பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரில, சப்பில் ஒரு ஜோஜோ நீங்கள் பார்த்து நீங்கள் ரசிக்கணும்னா சப்பு தான் ஒரே வழி. ஸோ அதனால் அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க டேவிட் ப்ரொடக்ஷன்ஸ் தானே இந்த அனிமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அவங்க அனிமேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாங்கலை கொடுக்குற எஃபெக்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நல்லாவே இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஜோஜோவை பற்றி பேச வரும்ல, ஏன்னா ஜோஜோவை பற்றி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராமிஸ் நெவர்லாண்ட். ஆக்சுவலாக நான் சீசன் ஒன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி மைஹீரோ அகாடமியாக்கு எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் நெக்ஸ்ட் பிக் திங் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு அனிமையில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த அனிமே வரப்போலாம் இது ஒரு பெக்டீரியாவை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் ஜென் பிக் த்ரீ வீடியோலே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீசனை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். க்ளோரோக்ஸோட அனிமேஷன் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு சோனன் அனிமையில் ஒரு திக் திக்குன்னு வைக்கிற அளவுக்கு ஒரு அனிமேனா அது இந்த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் தான். ஸோ இப்போ வந்து இதை நான் சூப்பரில் போடுறேன். சூப்பரில் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே போடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அனிமேவாக இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ இல்லைனா செகண்ட் சீசன் எல்லாமே காலவாரி விட்டாலும் ஃபர்ஸ்ட் சீசன் வரைக்கும் நான் சூப்பர் தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது பேர் என்னது, செவன் டெட்லி சீன்ஸ். ஓகே, செவன் டெட்லி சீன்ஸ் இஸ் மொக்கா அக்கார்டிங் டு மீ. ஏன் அப்படின்னா பிடிச்ச அனிமே தான், பட் அந்தளவுக்கு பிடிச்ச அனிமேலாம் கிடையாது. இந்த அனிமேல ஆக்சுவலாக வாங்க நல்லா மட்டும் அனிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறித்தனத்தில் வச்சுருக்கலாம். ஸோ அனிமே வரைக்குமே வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து டீமன் ஸ்லேயர் கிடச்சிருந்துச்சின்னா டீமன் ஸ்லேயர் அதை விட ஒரு மொக்கையும் கீழே போயிருக்கும். இதே ஒரு விஷயம் வந்து செவன் டெட்லி சீன்ஸ்க்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக, அதாவது செவன் டெட்லி சீன்ஸ் வந்து அஃபோர்டபுள் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது தூக்கி நான் டாப்பில் வச்சுருப்பேன். ஏன்னா செவன் டெல்லி சீன்ஸில் செம ஐப்பாகக்கூடிய சீன்ஸ் அண்ட் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. போக போக மாங்கல ஒரு கண்டென்ட் அண்ட் ஒரு பிளாட் குறைய குறைய அனிமே அதுக்கு முன்னாடியே பிசுறு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது சீசன் த்ரீலேயே வந்துட்டு அதோட இது ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு நான் ரசித்து பார்க்கல. அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. வெளிடோஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக மெயின் கேரக்டர் ஷோனன் மெயின் கேரக்டரில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காத கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால எனக்கு இந்த அனிமையை அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபேரி டெய்ல். ஃபேரி டெய்ல் நான் வந்து சுமாரில் வச்சுருக்கேன். பெட்டர் தென் ட்ராகன் பால் சூப்பர் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருந்தேன். ஸோ பெட்டர் தென் ட்ராகன் பால் சூப்பர், எஸ் இட்ஸ் பெட்டர் தென் ட்ராகன் பால் சூப்பர். ஸோ அதனால் நான் வந்து ஃபேரி டெய்ல் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த ஃபேரி டெய்ல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனிமையாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா. ஏன்னா இது ஒரு மிட் டு கேஸில் வந்த ஒரு ஷோனன் அனிமே அண்ட் அது இருக்கிற எல்லாமே இருக்கும். டீசெண்டான பேருக்குன்னு உள்ள ஒரு ஷோனன் அனிமே. நீங்கள் ஒன் பீஸாக பார்த்தீங்கன்னா அது ஒன் பீஸாக தெரியும், நொருட்டோவாக பார்த்தீங்கன்னா நொருட்டோவாக தெரியும், ட்ராகன் பாலாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் பாலாக தெரியும். ஆக மொத்தத்தில் இது ஒரு களஞ்சியமாக ஒரு கலவையாக அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் இதுலேயுமே ஃப்ளாஸ் எல்லாமே இருக்கும், லைக் ஃபில்லர்ஸ் அவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்காது. பட் ரொம்ப லென்த்தியாக ட்ராகியாக யூஸ்வலான கான்செப்ட்டு ஃபேன் சர்வீஸு. பட் ஆனால் எனக்கு இந்த அனிமே வந்து பிடிச்சிருக்கான காரணம் அப்படின்றது சம்பவம் இது ஒரு நாஸ்டால்ஜியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற ஒரு விஷயந்தான். எப்படி நான் ஸ்டார்டிங்கில் நாலஞ்சு அனிமேஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாஸ்டால்ஜியான ஃபீலிங் கொடுக்குமோ அதே மாதிரி ஃபேரிட்டில் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்தது. கேரக்டர்ஸ் அதாவது ஃபேரிட்டில் கீழ்ட்ட பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்ஸோ பிளாக் புல்ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக ஃபேரிட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இப்போ வந்து நான் நியூ ஜென் அனிமேஸில் அதில் இல்லைன்னு அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக தோணுது. அது என்னென்னு சரியா தெரியல. இப்போது ஃபேரிட்டிலுக்கு வந்து 100 இயர்ஸ் குவஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வர வரப்போகுதுன்னு இருக்கானுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வராது, மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம்.
ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து ஒரு டீசெண்டான இனிமே தான், டீசெண்டான ஸ்டோரி தான், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் சுமாரில் வச்சு அவசரப்பட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து சூப்பரில் இங்கனக்குள்ளே வச்சிடுறேன். ஸோ அவசரப்பட்டு சுமாரில் வச்சுட்டேன். ட்ரான் போ சூப்பர் பார்த்தோன்னே நான் வந்துட்டு நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சூப்பரில் ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். ஏன்னா அந்த இனிமே எனக்கு நிறைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் எப்படி ப்ளீச்சோ அதே மாதிரி தான் இந்த இனிமையுமே. இந்த இனிமே வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ப்ளீச் போனோன்னேன்ட்டு அதை பற்றி யாருமே பேசலையோ மறந்துட்டாங்களோ, அதேமாதிரி ஃபேரிட்டியில் வந்துட்டு அந்தளவுக்கு அதோட ஒரு பெஸ்ட்டை கொடுக்கலனாலும் அதோட பெஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி விஷயம் நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலுமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பரில் போட்டிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷோனன் தயிர் லிஸ்ட்டு. ஸோ அதனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். பீக் ஃபிக்ஸில் நான் ஒன் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி 100 வச்சிடுறேன். அப்புறம் வந்து அது கீழே வந்து டாக்டர் ஸ்டோன், அதுக்கப்புறம் பேர் என்னது, ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட், டெத் நோட், ஏஓடி, யுயுஓகுஷோ. அப்படியே கீழே வெறித்தனத்தில் வந்து ஃபேட் வச்சுருக்கேன், அப்புறம் ஐக்யூ வச்சுருக்கேன், நருட்டோ கிளாசிக் வச்சுருக்கேன், பிளாக் கிளோவர், அப்புறம் நருட்டோ ஷிப்புடன், ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளீச், ட்ராகன் போல்ஜி, மை ஹீரோ அகாடமியா. மாஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம டீமன் ஸ்லேயர், மாப் சைக்கோ 100, அப்புறம் வந்து நம்ம சைக்கிக்கே. சைக்கிக்கே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதில் வச்சிடுறேன். நான் வந்து ஓகே, நான் எப்படி கூட வச்சிருந்தேன், எப்படின்னா பழைய எப்படி இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. நான் ரெண்டுத்தையும் கூட ஈக்குவலாக இருக்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு நான் அப்படி கூட வச்சிருவேன். ஸோ யா, அதுக்கு ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கும். ஸோ மகி ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் டோக்கியோ ரேஞ்சர்ஸ், கிண்டாமா. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபேரி டெய்ல், தென் பிஎன்ஏ, அப்புறம் நோராகாமி, அசாசினேஷன் கிளாஸ் ரூம், அப்புறம் ஜேஜேகே, அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபயர் ஃபோர்ஸும் டிபிஎஸும் சுமாரில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து மொக்கையில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம பொருட்டோ, செகண்ட் 70s. இதுக்கு தான் நிறைய பேர் ஊத்தனா ஊத்துட்டு உண்மையாக தானே சொன்னேன். ஆக்சுவலாக அந்த அனிமையில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்தது. ஏதோ அந்த அனிமை எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஒரு சில பேர் ட்ராகன் பால் பிடிக்காது, ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒன் பீஸ் ஃபேனாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ஒரு சில பேருக்கு ஒன் பீஸ் பிடிக்காது. அந்த மாதிரி என்ன, இது வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஒரு லிஸ்ட்டு. அண்ட் இதில் பார்க்காத லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரோனி கிச்சினா ஃபுல்லாக பார்க்கல, ஆத்திர ஒரு பீடோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, ஏதோ ஒரு பீடோஃபிலியாக்கான ஏதோ விஷயங்கள் வந்துட்டு அவர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னால. அத்தவரை குரக்கணும், அப்புறம் வந்து டிகிரேமேனு, அப்புறம் இந்த பிளாக் பட்லர், ட்ரைகன், அது இதுன்னு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இது வந்து நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தயிர் லிஸ்ட்டில் என்ன வீடியோ போகலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலில் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நமக்கு வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்து அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேர்ந்து வரைக்கும் டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.